வெல்கம் டு டெய்லி டோசேஜ். ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியை பிடிச்ச பிறகு தாலிபான் முதல் முறையாக முகத்தை கூட மறைக்காமல் பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இனி யாரும் ரத்தம் சிந்த மாட்டாங்க, இங்கு தீவிரவாதம் இருக்காது, ஆப்கானிஸ்தான் பெண்கள் படிக்கலாம் வேலைக்கு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மற்ற நாடுகளும் ஆப்கானிஸ்தான் நாட்டில் தங்கள் எம்பசி வைக்கலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த நாட்டில் குறைந்த சதவீதத்தில் காணப்படும் ஹிந்து கிறிஸ்டியன் அவர்களும் அச்சமில்லாமல் எங்கள் நாட்டில் இருக்கலாம் என்று கூறியிருக்கின்றனர். இப்படி அவர்கள் கூறினாலும் மக்களுக்கு சிறிதளவு அவர்கள் மேல் நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு உலகமே ஆப்கானிஸ்தான் பற்றிய செய்தி தான். உதாரணத்துக்கு முன்னணி சோசியல் மீடியாவாக இருக்கும் ஃபேஸ்புக், தாலிபான் ஒரு தீவிரவாதிகள், அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நாங்க பிளாக் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, யாராவது ஃபேஸ்புக்கில் தாலிபான் பற்றி பெருமையாக பேசினா அவங்க அக்கௌண்ட்ஸ் முழுமையாக மூடப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றிலும் தாலிபானை தீவிரவாதிகள் என டிக்ளேர் செய்து விட்டார்கள். கூகுள் என்ன சொல்வது என்றால், இதற்கு முன்பே அமெரிக்காவில் முழுமையாக தடை செய்யப்பட்ட இயக்கம் தான் தாலிபான். மேலும் அவர்கள் தாலிபான் இப்போது திருந்தி விட்டாலும் கடந்த கால வாழ்க்கையில் இவர்கள் மிகப்பெரிய தீவிரவாதிகள் என்று கூறியிருக்கின்றனர். யூடியூபில் யாராவது தாலிபானுக்கு ஆதரவாக பேசினால் அவர்கள் சேனலை உடனடியாக தூக்கி விடுவோம் என்று யூடியூப் நிர்வாகம் கூறியிருக்கிறது. ட்விட்டர் நிர்வாகம் ஆப்கானிஸ்தானில் வாழும் மக்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு எங்கள் நிறுவனம் பயன்படும் என்று கூறி தனது மீடியாவை இன்னும் ஆப்கானிஸ்தானில் முடக்காமல் இருக்கிறது. இப்படி நாடே தாலிபானை ஒரு அரசாங்கமாக பார்க்கவில்லை, ஒரு பயங்கரமான தீவிரவாதமாக பார்க்கின்றனர். இதனால் இந்த ஆப்கானிஸ்தான் மக்கள் தாலிபான் ஆட்சி பிடிக்காமல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த தாலிபான் அரசாங்கத்தில் ஆப்கானிஸ்தான் கொடியை அகற்றி தன் கொடியை ஏற்றினர். இந்த கொடியை அகற்ற முயன்ற இரண்டு பேரை சுட்டுக் கொன்றனர். இப்படி ஒரு பக்கம் நடந்தாலும் மறுபக்கம் மக்கள் விமான நிலையத்தில் தஞ்சம் அடைந்தனர், வேறு நாட்டிற்கு செல்ல முயற்சி செய்கின்றனர். ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற மிகப்பெரிய சிலை எதுன்னு பாத்தீங்கன்னா அலிமாசாரி. இவர் யாருன்னா, நம்ம ஊரில் இருக்கும் ஜாதி பிரச்சனை போன்று ஆப்கானிஸ்தானில் ட்ரைப் பிரச்சனை உண்டு. அப்போது இந்த அலிமாசாரி என்பவர் தான் இந்த பிரச்சனையிலிருந்து மக்களை காப்பாற்றி ஒற்றுமைப்படுத்தினார். இதனை பிடிக்காத தாலிபான் இவரை ஒரு இடத்திற்கு கூட்டி சென்று இவரை கொன்றுவிட்டு கடலில் வீசி சென்றனர். இவர் மக்களுக்காக போராடியதால் இவருக்கு ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் இவருக்கு மிகப்பெரிய சிலை வைத்தனர். இப்போ இந்த தாலிபான் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியதும் இவர் சிலையை உடைத்து விட்டார்கள். இது மட்டுமல்ல, யாரும் சுதந்திரமாக வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக சில பூங்காக்களை தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள். இன்று காபூல் விமான நிலையத்தில் ஏற்பட்ட துப்பாக்கி சூடு மற்றும் கூட்ட நெரிசலில் 40 பேர் உயிரிழந்ததாக தாலிபான் அறிவித்தனர். இதனால் ஆப்கானிஸ்தானில் மேலும் பீதியை கிளப்பியது. இப்படி உலக நாடுகளே தாலிபானை எதிர்த்தாலும் சீனா மட்டும் தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் தான் அதிக கனிமங்கள் இருக்கிறது. ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் டெலிவிஷன் போன்றவற்றை தயார் செய்வதற்கு நிறைய கனிமங்கள் தேவைப்படுகிறது. இதனை மொத்தமாக சீனாவுக்கு தான் தாலிபான் விற்க போகிறார்கள். இது மட்டுமல்ல, ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு மிகப்பெரிய கடன் கொடுக்க சீனா தயாராகி உள்ளது. இந்த இலங்கை போல் பிற்காலத்தில் ஆப்கானிஸ்தானும் சீனா கண்ட்ரோலில் வந்தடையும். தற்போது நிலவரப்படி சீனாவிடம் கடன் வாங்கியவர்கள் எல்லோருக்கும் சீனா அவர்கள் கேட்டதை விட அதிகமாக பணம் கொடுத்து பின்னர் அவர்கள் திருப்பி அடைக்க முடியாத காரணத்தால் அவர்கள் நாட்டை தன் பக்கம் வசப்படுத்திக் கொள்வார்கள். இதுதான் சீனாவின் தந்திரம். ஆப்கானிஸ்தான் துணை ஜனாதிபதி அம்ருல்லா சலே என்பவர் தாலிபானை கண்டு துளி கூட பயம் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் மக்களுக்காக தனியாளாக நின்று போராடி வருகிறார். இவரை கொலை செய்ய தாலிபான் எவ்வளவோ முயற்சி செய்தனர். இப்போதும் இவர் ஆப்கானிஸ்தான் தான் இருக்கிறார். இனி ஆப்கானிஸ்தான் புது பிரதமர் யார் இருப்பார் என்று உலக மக்களால் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. முல்லா பரதர் என்பவரை நியமிக்க தாலிபான் முழு முயற்சி செய்து வருகிறது. இவர்தான் தாலிபானை ஆரம்ப காலத்தில் இருந்தே இருந்து வருகிறார். இவர்தான் தாலிபானை உருவாக்கியவர். இவர் பாகிஸ்தானில் 10 வருடமாக சிறை தண்டனை அனுபவித்தவர். இவர் அமைதியை நோக்கி போறவர்தான் என்று மக்களால் சொல்லப்படுகிறது. இதனால் இவர் ஆப்கானிஸ்தான் பிரதமராக நியமிக்க நிறைய வாய்ப்பு உள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது ஆப்கானிஸ்தான் பொருளாதாரம் மிகவும் மோசமாக தான் உள்ளது. இங்குள்ள பணக்காரர்கள் தங்கள் முதலீட்டை அமெரிக்காவில் தான் வைத்துள்ளனர். ஆனால் அமெரிக்கா தாலிபான் அவர்களுக்கு தங்கள் நாட்டில் இருந்து எந்த பணமும் கொடுக்க முடியாது என்று அவர்கள் அக்கௌண்ட் எல்லாவற்றையும் சீல் வைத்தனர். இதனால் தாலிபான் தாங்கள் கைப்பற்றிய ஆப்கானிஸ்தானை எப்படி நடத்துவது என்று மன உளைச்சலில் உள்ளனர். இதனால் விலைவாசி மேலும் உயரும். அதே போல் ஆப்கானிஸ்தான் நாட்டில் பெருமளவு வியாபாரம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் வெளிநாடுகளை மட்டுமே நம்பி உள்ளனர். எந்த பொருளும் உள்நாட்டில் தயாராகவில்லை. தற்போது தாலிபான் ஆளுவதால் வெளிநாட்டில் இருந்தும் உணவுப் பொருட்கள் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இப்படி பெரும் சிக்கலில் வாழும் ஆப்கானிஸ்தான் மக்களை காப்பாற்ற தாலிபான் தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டால் தான் முடியும். இல்லையெனில் இதன் விளைவுகள் மேலும் அதிகரிக்கும். நன்றி.